Hi friends, welcome back to our channel. Today we are going to do தேங்காய் பால் புலாவ் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்த்தறலாம். தேவையான பொருட்கள் நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன். 5 முந்திரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன். 2 பட்டை. 2 நட்சத்திர சோம்பு. 4 கிராம்பு. 2 ஏலக்காய். அப்புறம் வெங்காயம் 2 4 பச்சை மிளகாய் அப்புறம் தேங்காய் பால் வந்து சின்ன தேங்காயா இருந்தா 1 எடுத்துக்கோங்க பெருசா இருந்தா அரை முடி போதும் அப்புறம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து குக்கர்ல நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிரலாம் முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் அதோட வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கங்க வதங்கனதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து இதல வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல ஃபுல்லா தேங்காய் பாலை வச்சு தான் நம்ம வந்து இது செய்ய போறோம் இப்போ நம்ம ডেইলি சாப்பிடுற சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இப்போ இந்த தேங்காய் பாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கம்மி பண்ணும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அயன் பாஸ்பரஸ் கால்சியம் எல்லாம் இதல இருக்கு இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் இப்போ வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஆட் பண்ணிரலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா பொன்னி பச்சை அரிசியும் இல்லனா சீரக சம்பா அரிசியில செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் ரெண்டும் இல்லாதனால நான் எனக்கு பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப குக்கரை மூடி 3 விசில் விட்டுறலாம் கொத்தமல்லி இலைய வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ கொதி வந்துருச்சு இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டுறலாம் அவ்வளவுதாங்க சிம்பிளான ஈஸியான ஹெல்தியான தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இது செய்யிறது ரொம்ப ஈஸி இது வந்து நீங்க வந்து நான் வந்து முட்டை தொக்கு செஞ்சிருக்கேன் அது வந்து சைடு டிஷா யூஸ் பண்ணிருக்கோம் நீங்களும் இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க